ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இப்போ நியூவாக என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடியவரான சஞ்சீவ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே சஞ்சீவ் அவர்களை எப்போலேருந்து நல்லா தெரியும்னு பார்த்தீங்கன்னா, திருமதி செல்வம் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன திருமதி செல்வம் அந்த ஒரு சீரியலில் அர்ச்சனா செல்வம் இந்த ஒரு பேரிங் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ அது மூலமாக தான் செல்வம்ன்ற கேரக்டர் மூலமாக சஞ்சீவ் அவர்களை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிய வந்தது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் விஜயோடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற விதத்துலையும் நமக்கு சஞ்சீவ் அவர்களை நல்லாவே தெரியும். அண்ட் சஞ்சீவ் அவர்களுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா பிரீதா. ஸோ அவங்களுமே ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸாக இருந்தவங்க. தென் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகி படங்கள் மற்றும் நாடகங்களில் நடிச்சுன்னு வராங்க. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களில் பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஓ, சஞ்சீவ் அவர்கள் பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் உங்களில் பலருக்குமே தெரியாத விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன். சஞ்சீவ் அவர்களுடைய முழு பேர் வந்து சஞ்சீவ் வெங்கட சுப்பிரமணியம். இவர் வந்து 1975 செப்டம்பர் 28ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு. இவருடைய அம்மா பேர் வந்து ஷாமலா. ஷாமலான்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுளா இருக்காங்களே, அதாவது பழைய ஆக்ட்ரஸான மஞ்சுளா விஜயகுமாரோடைய சிஸ்டர். மஞ்சுளா விஜயகுமாரோடைய சிஸ்டரான ஷாமலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஸோ ஆண் குழந்தை தான் நம்மளுடைய சஞ்சீவ் அவர்கள், பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சிந்து. சிந்து அவர்கள் வந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க. ஸோ சிந்து அவர்களுடைய ஃபோட்டோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அவங்க வந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரோல்லையும் நடிச்சிருக்காங்க, அட் தி சேம் டைம் நிறைய இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காங்க. இணைந்த கைகள் அப்படின்ற மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அருண் பாண்டியன் அண்ட் ராம்கே இவங்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய மெட்டியோலி நாடகத்துலேயுமே ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து பண்ணியிருப்பாங்க. சிந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 1995 கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டரான ரகுவீர் அப்படின்றவரை திருமணம் செய்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறாங்க. 2005 வந்து ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, 9 வயசுடைய ஒரு பெண் குழந்தையை விட்டுட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. 9 வயதுள்ள ஒரு சின்ன குழந்தையை விட்டுட்டு, ஒரு பெண் குழந்தையை விட்டுட்டு சிந்து அவர்கள் இறக்குறாங்க. அவருடைய கணவரான ரகுவீர் வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் செய்துக்கிறார், இன்னொரு திருமணம் செய்துக்கிறாரு கௌரி அப்படின்றவங்களும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, அந்த குழந்தையை வந்து முழுக்க முழுக்க சஞ்சீவ் அவர்கள் எடுத்து வளர்க்குற மாதிரி ஆகுது. அந்த பெண் குழந்தையை முழுக்க முழுக்க சஞ்சீவ் அவர்கள் எடுத்து வளர்க்குறாரு, திருமணம் செய்து வைக்கிறாரு, ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக கூட பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் வந்து அவருடைய படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ண வந்திருப்பார். ஸோ அந்த எபிசோட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு சொல்லிட்டு சஞ்சீவ் அவர்கள் சொல்லியிருப்பார். அதாவது சஞ்சீவுடைய அக்காவான சிந்துவுடைய மாப்பிள்ளை இதாக, அதாவது சிந்துக்கு ஒரு மகள் பெண் குழந்தை இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெண் குழந்தையோட ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட டைரக்டர். இதை வந்து அவர் அந்த எபிசோட்லேயே சொல்லியிருப்பார். சஞ்சீவ் வந்து 2009 வந்து பிரீத்தியை வந்து திருமணம் செய்துக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்குது. குழந்தைகள் பேர் வந்து பார்த்திங்கன்னா லயா ஆதம் சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு உண்டு. சஞ்சீவ் அவர்களுடைய கெரியர்னு நம்ம பார்க்கும்போது நிறைய ஸ்ட்ரகிளோட ஒரு கெரியர் தாங்க. அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா படங்கள் தான். நம்மளே நிறைய படங்கள் அவரை பார்த்துருப்போம். விஜய் அவர்களோட நிறைய படங்களை ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்காரு, நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து தான் அவர் நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தார். நாடகங்களுமே நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு. திருமதி செல்வம் தான் அது ரொம்பவே ஹிட்டான ஒரு நாடகம். அது மட்டும் இல்லாமல் மானாட மயிலாட போன்ற நிறைய ஷோ வந்து அவர் ஹோஸ்ட்டுமே பண்ணியிருக்காரு. திருப்பி நாடகங்கள் நிறைய நடித்தார். அந்த நடுவில் வந்து கொஞ்சம் பெரிய கேப் இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நடுவில் எந்த டிவி ஷோவும் பண்ணலை ஒரு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இப்போ வந்து ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி பிக் பாஸில் வந்து ரொம்பவே நல்லா பண்ணின்னு இருக்காரு.